ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம பட்டர்வர்த் ஃபில்டர் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம செபிஷேவ் டைப் பத்தி பார்க்கலாம். இதுல நமக்கு ஜென்ரலா டூ டைப்ஸ் இருக்கும், டைப் ஒன் அண்ட் டைப் டூ. டைப் ஒன் அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஆல் போல் ஃபில்டர்ஸ், அதாவது நமக்கு பாஸ் பேண்ட்ல ஈக்குவல் ரிப்பிள் கிடைக்கும் அண்ட் மோனோடோனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டாப் பேண்ட்ல கிடைக்கும். அதாவது டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ரிப்பிள் அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி ரிப்பிள்ஸ் தான் சொல்லுவோம். இது நமக்கு பாஸ் பேண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு டைப் ஒன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் மோனோடோனிக் அப்படிங்கிற போது இந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கும். So first, a magnitude squared function எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/1 ε² cn² of ஒமேகா. இதுல ஒமேகா வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து இட் வேரிஸ் பிட்வீன் 1 and 1/1 ε². ஸோ இதனுடைய ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ரேஞ்சை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது நம்ம பட்டர்வர்த் ஃபில்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். அண்ட் அதே மாதிரி இதனுடைய ரிப்பிள் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா பாஸ் பேண்ட்ல 1 − 1/√1 ε² கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம ஒமேகா வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து 1/1 ε² ஈக்குவலண்டா கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்து இந்த கேசஸை எடுத்து கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். So, AP less than or equal to HA of omega less than or equal to 1 for 0 less than omega P. And அதே மாதிரி stop band sideல நமக்கு equation இப்படி கிடைக்கும். இதுல again AP value AS வந்து pass band and stop band attenuation, omega P and omega S அப்படிங்கிறது வந்து pass band and stop band உடைய frequencies. And இதனுடைய values நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1/√1 ε² 1/√1 δ² ஸோ இதுல இருந்து நம்ம இன்வர்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட எழுதலாம். அதாவது எப்சிலான் அண்ட் டெல்டா வேல்யூஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாஸ் பேண்ட் அண்ட் ஸ்டாப் பேண்ட் அட்டனுவேஷன். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாக் வேல்யூ தனியா, டெசிபல்ஸ் வேல்யூ தனியா நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப்ஸ் இதோட சால்வ் பண்ற மாதிரி தான் நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ இந்த டைப் ஆஃப் ஃபில்டருடைய ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10^-1 AS-1 / 10^0.1 AP-1. அதாவது இந்த பட்டர்வர்த் ஃபில்டருக்கும் செபிஷேவ் ஃபில்டருக்கும் இந்த காமனா இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் அண்ட் பிராக்கெட்ல இருக்க வேல்யூஸ் சேமா இருக்கும். ஆனா முன்னாடி இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம லாக் எடுத்திருப்போம், இங்க நம்ம காஸ் ஹெச் இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா அண்ட் எப்சிலான்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செபிஷேவ்க்குரிய ஆர்டர் ஃபார்முலா வந்து காஸ் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் டெல் பை எப்சிலான் டிவைடட் பை காஸ் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா எஸ் பை ஒமேகா பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதனுடைய போல்ஸ் வேல்யூ பிகே இஸ் ஈக்குவல் டு சிக்மா கே பிளஸ் ஜே பை கே அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த சிக்மா கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் த போல் அண்ட் இந்த ஒமேகா கே வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் த போல். ஸோ இதுல நம்ம தனித்தனியா ஒரு ஒரு ஃபேக்டரியுமே வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த செபிஷேவ் ஃபில்டர்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சிக்மா கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் 5k அப்படின்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இமேஜினரி போர்ஷன் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு பி சைன் 5k. ஸோ அகைன் நம்ம இதுல வேல்யூ ஆஃப் ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அண்ட் அது போக அதனுடைய ஆங்கிள் வேல்யூ 5k என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா பி இன்டூ μ/1/N − μ/-1/N/2. அண்ட் இதே வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி வேல்யூ வந்து கிடைச்சிரும். பட் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு மியூ வேல்யூ என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்காது. சோ மியூ வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 1 √1 ε² / εப்சிலான். அண்ட் இதுல வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் பை கே வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 2k + n + 1 × π / 2n. அண்ட் கே வேல்யூ 0 ல இருந்து n − 1 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கேல்குலேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட செபிஷேவ் ஃபில்டருடைய போல்ஸை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். அண்ட் அப்படி கேல்குலேட் பண்ண போல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் லைஸ் ஆன் எலிப்ஸ் இன் அண்ட் எஸ்பிளேன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எழுதலாம். ஹெச்ஏ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை பாலினாமியல் இன் ஃபேக்டர்ட் ஃபார்ம் நம்ம இங்கே வந்து எழுதியிருக்கோம்.
இதுல இந்த கே உட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு பி நாட். எப்பனா நமக்கு என் வேல்யூ ஆட்ல கிடைக்கும் போது அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு பி நாட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எப்சிலான் ஸ்கொயர், என் வேல்யூ வந்து நமக்கு ஈவனா கிடைக்கும் போது. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற சேஞ்ச் பிட்வீன் பட்டர்வர்த் அண்ட் செபிஷேவ் ஃபில்டர். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். டிசைன் அ செபிஷேவ் ஃபில்டர் ஃபார் ஏபி ஏஎஸ் ஒமேகா பி ஒமேகா எஸ் வந்து நமக்கு குவஸ்டின்ல டைரக்டா கொடுத்துருக்காங்க. So first number filter உடைய order calculate பண்ணனும், which is equal to cos h inverse of, நாம் முதல்ல சொன்ன மாதிரி Butterworth filterல இருக்க values வந்து similar ஆ இருக்கும், but just நம்ம cos h inverse மட்டும் இங்க include பண்ணனும். இப்போ இதுல AS AP ஒமேகா எஸ் ஒமேகா பி வேல்யூவை வந்து கொடுத்துருக்க குவஸ்டன் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா n வந்து 2.7 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அடுத்த ஹையஸ்ட் வேல்யூக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய போல்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். செட் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம இப்பதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்சிலான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து ஒன்னொன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்சிலான் வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பவர் 0.1 இன்டூ ஏபி மைனஸ் 1 அப்படின்னு. ஸோ இதுல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பவர் 0.1 ஏபி வேல்யூ நமக்கு 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 - 1 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.882 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எப்சிலான் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணலாம், மியூவை கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1 plus square root of 1 plus epsilon square divided by epsilon. So 1 plus square root of 1 plus epsilon square value 0.882 the whole square divided by 0.882. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2.645 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மியூவை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். A value is equal to omega p into mu 1 by n minus mu minus 1 by n by 2. இதில் omega p value நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. mu value என்ன கிடைச்சிருக்கு, 2.645. ஸோ நம்ம 2.6 மட்டும் கூட எடுத்துக்கலாம். டிவைடட் பை n value நம்ம 3 கால்குலேட் பண்ணியிருந்தோம், மைனஸ் 2.6 டிவைடட் பை மைனஸ் 1/3 டிவைடட் பை 2, which is equal to 6.6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பி வேல்யூஸுக்கு நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 21 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆங்கிள் எடுத்துக்கலாம், பை கே இஸ் ஈக்குவல் டு 2k + n + 1 பை டிவைடட் பை 2n. இப்போ இதில் நமக்கு n வேல்யூ வந்து 3 இருக்கிறதுனால 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0, 1, 2 அப்படின்னு k கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் n-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கே, ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 0, கே இஸ் ஈக்குவல் டு 1, கே இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு 3 பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் பை கே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ பை நாட் இஸ் ஈக்குவல் டு 4π/6, பை 1π, பை 2 இஸ் ஈக்குவல் டு 8π/6 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ சிக்மா கே இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் பை கே அண்ட் பை கே இஸ் ஈக்குவல் டு பி சைன் பை கே அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கே இஸ் ஈக்குவல் டு 0 கண்டிஷனில் நமக்கு சிக்மா 0 இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் பை 0, ஏ வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம், காஸ் பை 0 வேல்யூ 4π/6 அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். இமேஜினரி பார்ட்டுக்கு அதே மாதிரி பி வேல்யூ சைன் பை 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட் இப்படி தனியாக கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் போலான பி நாட் வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி K1 K2 எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி நம்ம P1 P2 கால்குலேட் பண்ணிட்டு இதில் எது வந்து காஞ்சுகேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை பொறுத்தது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்தோம், கே டிவைடட் பை ஃபேக்டர்ட் ஃபார்ம். இப்போ இதில் நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்க வேல்யூஸ் அண்ட் மிச்ச போல்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபைடாக இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டடாக இருக்க வேல்யூஸை மட்டும் மல்டிவேட் பண்ணிட்டு இப்போ பி நாட்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஒட்டு மொத்தமாக இந்த பாலினாமியலை எடுத்துட்டு அதனுடைய கான்ஸ்டன்ட் நம்ம பி நாட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அதனால 6.6 அண்ட் 341.7 மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆட் வேல்யூஸ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறதுனால கே வேல்யூ டைரெக்டாக பி நாட் அப்படின்னு எடுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் செபிஷேவ் ஃபில்டரை டிசைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் அனலாக் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு லோ பாஸ்லேருந்து ஒரு லோ பாஸ் கன்வர்ஷனை பண்ணுறதுக்கு எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக ஒமேகா பி டிவைடட் பை
ஒமேகா எல்பி, அதாவது இந்த ஒமேகா பி அப்படிங்கிறது வந்து பாஸ் பேண்ட் ஃப்ரீக்குவென்சி, இந்த ஒமேகா எல்பி அப்படிங்கிறது வந்து நம்ம இங்க கன்சிடர் பண்ணிருக்க லோ பாஸ் ஃபில்டருடைய பாஸ் பேண்ட் ஃப்ரீக்குவென்சி இன்டூ எஸ் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப லோ பாஸ்ல இருந்து அனலாக் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இன்னொரு லோ பாஸ் ஃபில்டருக்கு இங்க கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இப்ப லோ பாஸ்ல இருந்து ஹை பாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்க்கு பதிலா ஒமேகா பி இன்டூ ஒமேகா ஹெச்பி பை எஸ். ஸோ இது பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி, இது பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹை பாஸ் ஃபில்டர். இப்ப லோ பாஸ்ல இருந்து பேண்ட் பாஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா, எஸ்க்கு பதிலா ஒமேகா பி இன்டூ எஸ்கொயர் பிளஸ் ஒமேகா எல் இன்டூ ஒமேகா யூ டிவைடட் பை எஸ் இன்டூ ஒமேகா எல் மைனஸ் ஒமேகா எல் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஒமேகா எல் அண்ட் ஒமேகா யூ அப்படிங்கிறது வந்து லோவர் பேண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் அப்பர் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. அண்ட் லாஸ்டா இப்போ லோ பாஸ்ல இருந்து பேண்ட் ஸ்டாப் ஃபில்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கிற அதே வேல்யூ தான், பட் ஒரு சின்ன சேஞ்ச், டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு எடுத்துருப்போம், அண்ட் நியூமரேட்டர்ல இருக்கிறது நமக்கு டினாமினேட்டர்ல மாறி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி கன்ஃபர்மேஷன்ஸ் இன் அனலாக் டொமைன். இப்போ இதே மாதிரி நம்ம டிஜிட்டலுக்கு பார்க்கலாம். டிஜிட்டலில் அகைன் நம்ம லோ பாஸ்லேருந்து லோ பாஸுக்கே வந்து ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது, ஜெட் இன்வர்ஸ்க்கு பதிலாக ஜெட் இன்வர்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இதில் இந்த ஏஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா, சைன் ஒமேகா பி மைனஸ் ஒமேகா எல்பி பை டூ டிவைடட் பை த சேம் வேல்யூ ஆடட் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இதே வந்து லோ பாஸ்ல இருந்து ஹை பாஸ்க்கு நம்ம மாற்றும் போது அப்படியே ஆப்போசிட், இங்கே கிடைச்சிருக்க வேல்யூஸ்க்கு பதிலாக இங்கே நமக்கு நெகட்டிவ்ல கிடைக்கும். அண்ட் சைன் பார்த்தீங்க அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸாக நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை வந்து ஸ்வாப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் லோ பாஸ்ல இருந்து பேண்ட் பாஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெட் இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம இந்த என்டையர் ஈக்வேஷன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இதுல ஏ ஒன் அண்ட் ஏ டூ, ஏன்னா நமக்கு பேண்ட் பாஸ் அப்படிங்கும் போது ஒரு செட் ஆஃப் பேண்டா நம்ம கன்ஸ்டர் பண்ணிக்கும் போது நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸா கிடைக்கும். அதனாலதான் இங்க ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு ரெண்டா கிடைச்சிருக்கு. அண்ட் அது போக இங்க இருக்கிற ஆங்கிள் வேல்யூ என்ன அண்ட் கே வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்க வேரி ஆகும். அதே மாதிரி லோ பாஸ்ல இருந்து பேண்ட் ஸ்டாப் ஃபில்டருக்கு இங்க இருக்கிற அதே வேல்யூஸ், பட் சைன் வந்து நமக்கு ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சிம்பிளாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லாக நமக்கு அனலாகில் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம டிஜிட்டலும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த பட்டர்வர்த் அண்ட் செபிஷேவுடைய கம்பேரிசன் பார்க்கலாம். பராமீட்டர் வைஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு பட்டர்வர்த்தில் மோனோடோனிக்கலி ரெடியூசிங்காக இருக்கும். இங்கே நமக்கு பாஸ் பேண்டில் ரிப்பிள்ஸ் அண்ட் ஸ்டாப் பேண்டில் மோனோடோனிக் நேச்சர் வந்து கிடைக்கும். ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செபிஷேவ் விட பட்டர்வர்த்தில் ஹையராக இருக்கும் அண்ட் பட்டர்வர்த் விட செபிஷேவில் நமக்கு லோவராக கிடைக்கும். டிரான்சிஷன் பேண்ட் இங்கே நமக்கு ப்ராடராக இருக்கும், செபிஷேவில் நேரோவராக இருக்கும். ஃபேஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லீனியர் அண்ட் பெட்டராக இருக்கும், ஆனால் இங்கே நமக்கு நான் லீனியர் அண்ட் இன்ஃபீரியராக இருக்கும். போல்ஸ் வந்து நமக்கு இங்க சர்க்கிள்ல லை ஆகும், இங்க வந்து எலிப்ஸ்ல லை ஆகும். சோ இதுதான் பேசிக்கா பட்டர்வர்த் அண்ட் செபிஷேவ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ்.